ஏதா சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா அப்படி சாப்பாடு இல்லைன்னா கூட அரிசி பருப்பு இது தயவு போடுங்கம்மா நான் வீட்டில் எடுத்துட்டு போய் பொங்க வைக்கிறேம்மா யார் ராது புது விதமாக பிச்சை கேட்குறாங்க முன்னெல்லாம் சாப்பாடு இருந்தால் போடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா அரிசி பருப்பையே கேட்குறாங்க போய் தான் பார்ப்போமே அம்மா வாமா மகராசி சாப்பாடு இருந்தால் ஏதாவது போடுமா ம் நீ தான் அரிசி பருப்பு கேட்டவனா அம்மா சாப்பாடு இல்லைன்னா அரிசி பருப்பு இருந்தால் போடுங்கம்மா இங்கே சாப்பாடுலாம் எதுவும் மிச்சம் இல்லைப்பா அந்த மிச்சம் மீதியை சாப்பிட்றதுக்கு ஓட்டி வந்துட்டாப்பா சரிங்கம்மா எப்பா சாப்பாடு தான் தீர்ந்து போச்சு அரிசி கொஞ்சம் கொடுக்குறேன் வாங்கின்னு போப்பா அம்மா நீ தாம்மா இந்த வீட்டு மகராசி இந்தாப்பா அடியே யாரை கேட்டுடி அரிசி பருப்பு கொடுக்குற யாரை கேட்கணும் இது என் வீடும் நான் கொடுக்குறேன் ஓ நீயே கொடுக்குறியா அப்போ நான் கொடுக்குறேன் பாரு ஏய் இந்தாப்பா இந்தா இதை நீ வாங்கின்னு போ அம்மா நீ இந்த வீட்டு கொடை வல்லல் மணின்னு

கொல்லப்புறத்துல என்ன பண்ற கொல்லப்புறத்துல என்ன பண்ணுவாங்க வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி என்ன இது கையில புடவை எடுத்துட்டு வந்திருக்கம்மா உனக்கும் தங்கச்சிக்கு மருமவளுக்கு எல்லாருக்கும் அம்மா தங்கச்சி எல்லாரும் எங்க காலத்தை கட்டா குட்டிச்சி வரு இதுங்களாம் எங்க இருக்கும் பெட்ரூம்ல தான் உட்காந்து கதை அழந்துருக்குங்க வேலை செய்யுமா உன் தங்கச்சி கறி உள்ள தாங்க இருப்பாங்க அம்மா உமா அம்மா வாங்கம்மா எல்லாரும் அண்ணா என்னமே கையில பாகம்லாம் ஒரு பலமா இருக்குது கடைக்கு போயிருந்தம்மா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் அதனால அவன் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தான் என்னையும் கூப்பிட்டான் வாடா அப்படின்ட்டு சரி நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் சரி அப்படியே எடுக்கலாமே சொல்லிட்டு உங்களுக்கும் எடுத்தம்மா யாருக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க இவங்களுக்கு அவங்களுக்குன்னா தனியாக எடுக்கலை

இங்க மாமா புடவை எடுத்து வந்துக்கிறாங்க வா 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 ஹை இது நிறைய புடவை இருக்கு பட் ஆனால் எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் தானே பிடிக்கும் ஸ்ரேயா மாமா எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கி வந்திருக்காங்க உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் விடு ம் ஓகேம்மா ஓகேம்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன் அத்தை இந்த சவுப்பு கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கு அத்தை இதை நான் எடுத்துக்கிறேன் அத்தை ம் அது எனக்கும் தான் பிடிச்சிருக்கு அதை நான் எடுத்துக்கிறேன் நீ வேற கலர் எதாவது சூஸ் பண்ணிக்கோ ஏமா சயா அவ தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாள்ல அந்த புடவை பிடிச்சிருக்குன்ட்டு அந்த புடவையை அவகிட்ட கொடுத்துருமா ஏன் நீ அந்த புடவை என் பொண்ணு கட்டினா என் பொண்ணுக்கு நல்லா இருக்காதோ உன் பொண்ணுக்கு நல்லா இல்லைனா நான் சொல்லலை ஃபர்ஸ்ட்டு கோமலாக தான் அந்த புடவையை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அதனால தான் சொன்னேன் அவகிட்ட கொடுத்துருன்ட்டு அம்மா எங்களுக்கு எந்த புடவையும் தேவையில்லை இவங்களே இவங்களும் எல்லா புடவையும் வச்சுக்கிட்டோம் நாங்கள் போகிறோம் இதென்னமா இவ்வளோ புது புடவையாக இருக்குது உங்கள் அப்பா வாங்கி வந்தாருப்பா சரி கோமலாக்கு எந்த கலர் நல்லா இருக்குமோ அந்த கலர் எடுத்து கொடு பார்க்கலாம் அம்மா அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டோமே மாமா சொல்லுங்க மாமா உங்களுக்கு பிடிச்ச கலரே நான் கட்டிப்போம் மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆடா சொல்லுடா எந்த கலர்ரா சரி உனக்கோசரம் சொல்கிறேன் ரெட்டு ரெட்டை விட அந்த பிங்க் நல்லா இருக்குது பிங்க் எடுத்துக்கிட்டோம் ஏம்மா கோமலா அந்த சவுப்பு புடவையோட ரோஸ் புடவை நல்லா இருக்குதுன்றான் அதை எடுத்துக்கோம்மா ஐயோ ஃபஸ்ட்டு பிங்க்கு தானே நம்ம செலெக்ஷன் பண்ணோம் இவ சொன்னாலேன்ட்டு நம்ம போட்டிக்கு எடுத்தோம் கடைசியில் மாமா பிங்க்கு தான் நல்லா இருக்குன்ட்டாரு ம் சரிங்கத்த மாமாவுக்கு பிடிச்ச கலரையும் நான் எடுத்துக்கிறேன் அத்த இல்லை இல்லை அந்த ரெட் கலர் வந்து பிடிச்ச மாதிரி அவளே எடுத்துக்கிட்டோம் பிங்க்கு வந்து என் பொண்ணு எடுத்துக்கிட்டோம் ஏம்மா தாராள பிரபு அந்த புடவை பொண்ணே எடுத்துக்கிட்டோம் ரெட்டு என் மருமவ பிங்க் கலரே எடுத்து ம் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா பேரங்கிட்ட கேட்டு நானே பேசி வாங்கி வச்சிருப்பேனே எல்லாத்துலேயும் அவசரம் பொண்ணுக்கும் அம்மாக்கும் ஏ மாமா இந்த ரெட் கலர் படம் நல்லா இல்லையா மாமா ம் நல்லா இருக்கு ரெட்டும் நல்லா இருக்கு பட் ஆனால் எனக்கு ரெட்டை விட பிங்க் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான் சரி சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு போயினே இருங்க